ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா பிரபு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பாதாம் பிசின். இது பாதாம் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பிசின் தான். நிறைய மரங்களில் பால் மாதிரி ஒழுகும், அது அப்படியே வந்து மெழுகு மாதிரி இருக்கும். நிறைய மரத்தில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பாதாம் மரத்துலேயும் இந்த பிசின் எடுப்பாங்க. பாதாம் நம்ம டெய்லி ரெகுலராக சாப்பிடுவோம்ல, இந்த பாதாம்லேருந்து தான் இந்த பிசினை வந்து எடுக்கிறாங்க. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாதாமில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை விட இதில் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது நீங்கள் ரெகுலராக மார்னிங் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம், அல்சர் பிரச்சனை, இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பெரிய பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம். இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பாடியில் இருக்க ஹீட் வந்து கம்மியாயிடும். இது சாப்பிட்டாலே வந்து பசிக்காது, கொஞ்ச நேரத்துக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. இதை வந்து முஸ்லீம்ங்க வந்து அவங்க ரம்ஜானுக்கு முன்னால் நோன்பு இருப்பாங்கல்ல, அந்த நோன்பு அப்போ விரதம் இருப்பாங்க, அந்த டைமில் இதை அவங்க அதிகமாக எடுத்துக்குவாங்க. இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பசி எடுக்காது, உடம்பையும் வந்து ஒரு கூலிங்காக வச்சுருக்கணும். இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 to 3 இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெப்பிள் மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு 2-3 இவ்வளோ எடுத்துட்டு ஒரு சின்ன கப்பில் நைட் என்ன பண்ணுங்கள், இது ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றிட்டு இதில் 2 போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் இதை ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப நல்லது. இது நல்ல ஒரு பாடி வந்து கூல் பண்ணுறதுக்காகவே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது இதை வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு ஃப்ளேவருமே இருக்காது. நார்மலாக எப்படி எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் ஒரு தண்ணி எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி தான் இது சாப்பிட்றப்ப இருக்கும். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா பால் மிக்ஸ் பண்ணி வேணும்னா சுகர் ஹனி அந்த மாதிரி ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் இது ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குற ஜெல்லியை விட இது நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை இன்னும் நீங்கள் இன்னும் நல்லா சூப்பராக செய்யணும் அப்படின்னா இதிலே நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அதில் ஒரு ரெசிபி நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இதில் 2 ஸ்பூன் வந்து இந்த ஜெல்லியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் பிசின் இருக்குல்ல, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் கோல்டு மில்க்கு இல்லை ஹாட் மில்க் எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. நான் இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் வேண்டான்னா ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியேவும் நீங்கள் குடிக்கலாம், இல்லை குழந்தைங்க வந்து இதை வந்து சில குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க, ஏன்னா பால் பிடிக்காதுன்றதுனால. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் வந்து நீங்கள் கடைங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இதை அடிக்கடிக்கு எங்கள் வீட்டில் செஞ்சு குடிப்போம், அதனால் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் சொல்கிறேன். இந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் 2 டிராப் தான், ரொம்ப விடக்கூடாது, 2 சொட்டு விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இன்னமும் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காகிடும். இதை நீங்கள் குடிக்கும்போது நீங்கள் கடையில் வாங்கி இந்த அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஈவினிங் டைம்லேயும் கொடுக்கலாம், இல்லை மார்னிங் டைம்லேயும் கொடுக்கலாம். இன்னும் நீங்கள் சம்மர் சீசனில் இது நல்லாயிருக்கும் இன்னும் குடிக்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கூல் பண்ணி கூட கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு ஃப்ளேவர் எதுவும் வேணாம்னா நீங்கள் வெறும் பால் கூட நீங்கள் இதை கலந்து குடிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.